हेलो फ्रेंड्स वेलकम टू एक्टिव हर्बल्स இந்த ரெண்டு விதையும் கலந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தடவி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் தலைமுடி வளர்ச்சின்றது நீங்களே வந்து நம்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு முடி வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி வந்து முடி உதிர்தல்ன்றது இருக்கவே இருக்காது. நரைமுடிகளையும் கருமையாக்கக்கூடிய அதிசய விதைகள் தான் இது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த விதைகள் என்னென்னு. நம்ம பார்க்கறதுக்கு முன்னமே நம்ம சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் எந்த விதத்துலையும் கொதிக்க வைக்க வேண்டாம், அதுக்காக வடிகட்ட வேண்டாம், எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய எண்ணெய் தான். அதுவும் ரெண்டு விதைகளை வச்சு, அந்த விதைகள் வேறு எதுவுமே இல்லை, நமக்கு பரிச்சயமான விதை தான். அதாவது வந்து வெந்தயம். வெந்தய விதையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நிறைய வந்து இரும்பு சக்தி அதிகம் இருக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து இதில் வந்து முஸ்லேஜ்னு கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது கூடவே இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இதில் வந்து மெக்னீஷியம் இருக்குது, காப்பர் இருக்குது, அயன் இருக்குது. இதில் வந்து இல்லாத ஒரு சத்துக்கள் இல்லை. இந்த வெந்தய விதைகள் வந்து 4 ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எடுக்கக்கூடிய இந்த விதை வந்து கருஞ்சீரக விதைகள். கருஞ்சீரக விதைகள் வந்து நம்ம கொலோஞ்சி விதைகள்னு சொல்லுவோம். இது வந்து தலைமுடி வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உதவக்கூடியது. அது மட்டும் இல்லை, நரைமுடியை வந்து கற்க வைக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரக விதைகள் ரொம்ப ரொம்ப உதவுது. முடி வளர்ச்சியை வந்து வேர்லேருந்து வந்து நமக்கு கருப்பாக வேகமாக வளர வைக்கக்கூடியது. மெலனின் ப்ரொடக்ஷனை அதிகரிக்கக்கூடியது. அதனால தான் நம்ம முடி வந்து கருமையாக இருக்கும்னு சொல்ல முடியும். இந்த விதைகள் வந்து 2 ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு விதைகள்லையும் ஒரு இரும்பு வானலிலையோ இல்லை வந்து உங்கள்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் கூட பரவாயில்ல. ரெண்டு விதைகளையும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எதுக்காக வறுத்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இது லைஃப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி விதைகள் வந்து நல்லா வந்து நம்ம ரெண்டுமா பொடி பண்ணும்போது இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு லேசாக பொடியாகும். இந்த விதைகளை வந்து நீங்கள் லேசாக ரொம்ப பவுடரை பண்ணக்கூடாது. இதை மிக்சியில் 1-2 தட்டி எடுத்துக்கணும். அதாவது வந்து 1-2 அந்த விதைகள் உடஞ்சா போதும். இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் வந்து 4 ஸ்பூன் வெந்தய விதைகளும் கருஞ்சீர விதைகள் 2 ஸ்பூனும் இருக்குது. இந்த விதைகளை வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை பாட்டிலில் போட்டுடுங்க. போட்டுட்டு இது கூட வந்து ஒரு 150 ml தேங்காய் எண்ணெய் இருக்கிற மாதிரி நம்ம இதில் கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சவே வேண்டாம். இதை தினமும் வந்து நம்ம வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சு 1 வாரம் இதை கண்டினியூவாக வைக்கணும். இந்த நம்ம வைக்கும்போது கலந்து விட்டுட்டு நம்ம வைக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வைக்கும்போது இந்த எண்ணெயில் இந்த விதைகளில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கும். இதே மாதிரி 1 வாரம் வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து 1 வாரம் வச்சு எடுத்துட்டோம், நம்ம எண்ணெய் வந்து நமக்கு யூஸ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெயை வந்து நம்ம வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த விதைகள் அப்படியே அடியிலே இருந்தால் அப்படியே வந்து அது வந்து அடியில் தங்கிடும். அதனால் நமக்கு எந்த டிஸ்டர்பும் கிடையாது. இது கூட வந்து இந்த பெப்பர்மின்ட் ஆயில், எசென்ஷியல் ஆயில்னு சொல்லிட்டு இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்குது. இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப வளர்ச்சி வந்து அதிகரிக்கக்கூடியது. அதே மாதிரி முடிகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயிலை வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு 5-6 drops இருக்கிற மாதிரி இந்த எண்ணெயில் கலந்துக்கோங்க. இது ஸ்மெல்லாக வாசனையாகவும். இந்த பெப்பர்மெண்ட் ஆயிலை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கட்டாயம் கேட்கவே கேட்காதீங்க. நிச்சயமாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப நல்ல முடி வளர்ச்சியை தூண்டும். அதனால் கட்டாயம் இதில் சேர்க்கணும் இருக்கும். இதை கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெயாக நீங்கள் தடவிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் தலை குளிக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் நைட்டில் வந்து இந்த எண்ணெயை நல்லா தடவி வச்சுடுங்க. மறுநாள் காலையில் தலை குளிங்க. ஏதாவது உங்களுக்கு எந்த விதம் பிடிக்குதோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. 1 வாரத்தில் உங்கள் முடி உதிர்தலெல்லாம் நல்லா நின்றுடும். நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க, எனதலெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்வீங்க. அந்த அளவுக்கு முடி உதிர்தலை நிறுத்திடும். முடி வந்து நல்லா நீளமாக வளர்க்கும். அதே மாதிரி கருமையாக வந்து முடிகள் வந்து மாற ஆரம்பிக்கும். நிறைய முடிகள் இருந்தால் அதுவும் கருக்கும். உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் வந்து உதவக்கூடிய இந்த எண்ணெயை வந்து கட்டாயம் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே ட்ரை பண்ண. இது மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காகவே வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.